ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदीमहि धन्नो दुर्गी प्रसोदया वणक्कम। உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகைப்போல் கொடுப்பாரில்லை கேதைப்போல் கெடுப்பாரில்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேது பெயர்ச்சி. கடகராசி அன்பர்களே, மிகவும் அழகாகவும் அறிவுள்ளவரும் திறமையானவர்களும் உங்கள் ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த ராகு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் அமர்ந்ததால் சில அலைச்சலையும் விரயங்களையும் ஏற்படுத்தி தந்த ராகு இப்போது உங்களுடைய சுகஸ்தானமான லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் அமர்கிறார். எந்த ஒரு ஜாதகத்திலும் அல்லது கோட்சாரத்திலும் ராகு கேது 3, 6, 11 இருக்கின்ற கேது சுபகேது என்றே சுப ராகு என்றே சொல்லலாம். அந்த வகையில் இந்த ராகு கேது பெயர்ச்சி மிகவும் சிறப்பான காலம். இதனால் இதுவரை உங்களுக்கு மிகவும் அலைச்சலையும் பண விரயங்களையும் மனக்கசப்புகளையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளையும் கொடுத்து வந்த ராகு இப்போது மிகவும் சிறப்பான இடத்தில் அமர்கிறார். இதனால் உங்களது ஆரோக்கியம் கிட்டும், உடலில் இருந்த பிரச்சனைகள் அகலும், பணவரவு ஏற்படும், இதுவரை வராத அல்லது எதிர்பார்த்த பணத்தன வரவுகள் உடனடியாக கைகூடி வரும், குடும்பத்திலிருந்த சலசலப்புகள் நீங்கும், உற்றார் உறவினரிடம் இருந்த பகைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள் இருந்த சச்சரவுகள் நீங்கும், பணத்தேவை அதிகரிக்கும், வெளியூர்கள் வெளி இடங்களுக்கு செல்லவும் ஆன்மீக புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் இது ஒரு சிறந்த காலம். இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சியினால்
ராகு நல்ல இடத்திற்கும் கேதுவும் சிறந்த இடத்திற்கும் அமர்வதால் உங்களிடமிருந்த எதிர்ப்புகள் விலகி எதிரிகள் நண்பர்களாக நண்பர்களாக மாறுவதற்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு சிறப்பான காலம். எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சியால் குடும்ப பிரச்சனைகள் அகன்று கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல உறவு ஏற்படவும் சுற்றத்தார் நம்மளை மதிக்கவும் பணவரவு அதிகரிக்கவும் நண்பர்களால் ஆதாயம் கிட்டவும் மூத்த சகோதரர்களால் அல்லது சகோதர சகோதரிகளால் உங்களை எதிர்பார்த்த எதிர்பார்க்க வேண்டிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையான இடத்தில் சனியும் நன்மையான இடத்தில் கேதுவும் நன்மையான இடத்தில் ராகுவும் அமர்வதால் இது ஒரு சிறந்த காலம். ஆயினும் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் உங்களது ராகுவை குரு ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் வெளிநாடு வெளிப்பயணம் என்ற நெடுந்தூர பயணம் மேற்கொள்ளவும் நெடுந்தூர பயணத்திலிருந்து உங்களது எதிர்பார்த்து மேற்கொள்ளவும் சிறந்த ராகு கேது பெயர்ச்சி. கல்வியில் இருப்போர் உயர்கல்வி பெறவும் அதன் மூலம் வருகின்ற எதிர்ப்புகளையும் இந்த ராகு மிகவும் நன்றாக பயனுள்ளதாக மாற்றித் தருவார். இந்த ராகு உத்தியோகத்தில் இருப்பவர் சக ஊழியர்கள் இருந்து வந்த சச்சரவுகள் விலகும். மேலதிகாரிகளிடம் பாராட்டை பெறுவீர்கள். இதுவரை நடக்காத காரியங்கள் அல்லது எதிர்பார்க்காத விஷயங்களும் நடப்பதற்கு இந்த ராகு சிறந்த பலனை தருவார். கேதுவும் அதே நேரத்தில் நல்ல இடத்தில் இருப்பதால் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் புரிவோர் தொழிலில் ஏற்பட்டு வந்த தடங்கள் அகலும், தொழிலில் வருமானம் கூடும். இதுவரை தொழிலில் இருந்த வலு வேலைகள் குறையும். திருமணம் புரிவதற்கு வரன்கள் அல்லது வரன்களை சார்ந்தது நன்றாக அமைவதற்கு இது ஒரு சிறந்த காலம். அதுவும் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் உங்களது எதிர்பார்ப்புகள் கனவுகள் கைகூடி வரவும் ராகு கேது பெயர்ச்சி ஒரு சிறந்த காலம். காதல் புரிவோர் காதலை எதிர்பார்ப்போர் இதுவரை விட்டு சென்றவர்கள் இனி நாடு சென்று வருவார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தவும் வெளியூர் வெளிப்பயணங்கள் மேற்கொள்ளவும் நன்மையான காலம் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு வரும் டிசம்பர் மாதத்திற்கு மேல் சனி பெயர்ச்சியாவதால் இந்த சனி பெயர்ச்சியும் உங்களது சிறந்த காலமாக கருதப்படும். இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பணிகளையும் வருமானங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கு இது ஒரு சிறந்த காலம். இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது புதன் பகவானையும் பெருமாளையும் அர்ச்சித்து வர நன்மைகள் ஏற்படும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் ராகு கேது பெயர்ச்சியான பிறகு திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்தில் ராகு பகவானை நெய்தீபமேற்றி பால அபிஷேகம் செய்து வர ராகுவான் ஏற்படுகின்ற நன்மைகள் மேலும் கூடும். அதன் பிறகு
பட்டீஸ்வரம் சென்று துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் 9 எலுமிச்சம்பழம் நெய் தீபம் ஏற்றி வழிபட உங்களது பலன்கள் மேலும் கூடும். மேலும் கதிராமங்கலம் சென்று வனத்துர்க்கை அம்மனை வழிபட்டு வர உங்களது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். Thank you.